ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டு தக்காளி புளி மிளகாப்பொடி தனியா பொடி மஞ்சள் பொடி இது வீட்டில் செஞ்ச குழம்பு பொடி தேவையான உப்பு அப்போ தச்சுக்கலாம் இன்னும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு வெந்தயமும் கடுகு சேர்க்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்க்கலாம் இன்னும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் அரைச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறோம் வெங்காயம் வதங்கிடுச்சு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு தனியாக பொடி மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு கொழும்பு பொடி பச்சை தக்காளி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மாதிரி பார்த்து நல்ல பச்சை வாடகை போடுறது குழம்பு நல்லா பிடிச்சி வந்துருச்சு நெத்திலி மீன் கழுவி வச்ச நெத்திலி மீனும் ஆக்கி சேர்த்துக்கலாம்
நேரம் கொதிக்க வேணாம், கொஞ்சம் நேரம் கொதிச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற இது வந்துட்டு நம்ம துவையல் நெத்திலி மீன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், சோம்பு பொடி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு. நெத்திலி மீனில் உப்பு, மஞ்சள், கருவேப்பிலை போட்டு இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், சின்ன வெங்காயம் 1 கப்பு, நான் ஏற்கனவே மீன் ஸ்டீம் பண்ண வச்சுருந்தேன், அதில் போட்டிருக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, கொஞ்சம் சோம்பு பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. Thank you.
துவையல் ரெடி ஆயிடுச்சு.